ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப நாள் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாகவே அவர் வந்து அதுலேருந்து மீள்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார். அதனால தான் நானுமே வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது காரணமே அதுக்கு தான். எங்கள் அம்மா கூட பேசுவாங்க, ஃபஸ்ட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நீ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம், நீ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி உன் கல்யாணத்தை பார்த்து நீங்களாம் டிவோர்ஸ் உடனே வாங்கினதுனால இப்படி தான் இருக்குமோன்னு வச்சுட்டு அவளும் யோசிச்சுட்டு தான் கல்யாணம்லாம் வேணாங்கிறா. எல்லாத்துக்கும் நீ தான் வந்து கார்த்திக் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே சரி சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், எதையும் வந்து சொல்ல வேண்டியதில்லை இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா அதுலேருந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனும் சொன்னார், நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் டிவோர்ஸ் ஆனவங்க தான், மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகியிருக்கு. அதனால் வந்து எனக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து எல்லா விஷயங்கள்லேயும் முதல்ல என்ன விஷயங்கள் வந்து தவறு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டோம் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து எதையும் நாங்கள் இது தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரி ஏதோ சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஓகே பார்த்துக்கலாம், ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம என்ன தான் வந்து சரியான ஒரு மாறுதலை கொண்டுட்டு வந்தாலும் அது சரியான மாறுதலாக இருக்காது அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம், எதையும் பற்றி கவலைப்படாத, நான் வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படியும் ஒரு 6 மாதம் வந்து இங்கே தான் இருப்பேன், நெக்ஸ்ட் மந்த்தில் நான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்களும் இங்கே தான் வர்றாங்க, ஒரு 3 மந்த்து நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களும் வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் வந்து புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு தவறு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம வந்து வாழ்க்கையில் இது பண்ணக்கூடாது, அதனால் வந்து ஒரு புரிதலோடு நம்ம வந்து அடுத்த திருமணத்துக்கு தயாரானால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம்ண்ணே, நீங்கள் வந்து இன்னொரு வாழ்க்கையில் நீங்கள் எப்படியே இருந்துருவீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் அம்மா எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி வந்து நீங்கள் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருக்கீங்கன்னப்போ எங்களுக்கு அதை விட சந்தோஷங்கிறது ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு என் கல்யாணத்தோட நீங்கள் இப்போ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னது தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அப்படின்னோடனே இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே சமாளிக்க முடியும், நம்ம அதுலேயே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு இது புரிஞ்சிருச்சு, புரிஞ்சது அது அப்படியே வந்து அந்த சூழ்நிலையிலேயே நம்ம வந்து இருந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னு அப்படியாண்ணே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோடனே அம்மா சொன்னாங்க, இப்போ தான் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து இப்போ தான் ஒரு விடையே கிடச்சிருக்கு, அண்ணனோட வாழ்க்கையும் இப்படி இருந்துச்சு நீ இப்படி இருக்கிறன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிறப்போ நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி, அதுக்கப்புறம் வந்து நான் நாளைக்கு வந்து நம்ம அத்தை மாமா எல்லோரும் ஊர்லேருந்து வராங்க, இது மாதிரி வந்து அபிக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு சில இதில் வந்து இதாக இருந்தாலும் வந்து சரியான நேரத்தில் எனக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு சரி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அப்பா என்கிட்ட பேசுகிறதே வந்து விட்டுட்டார், அவரும் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு சூழ்நிலையில் வந்து எனக்கு இதில் விருப்பம் இல்லை நான் வந்து எதுக்குமே சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரே வந்து சரி நம்ம பொண்ணுக்கிட்ட இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசி பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்பா கிட்டே பேசாமல் தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போணுச்சு, அவர் வந்து பெட்டில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, இது மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் பெட்டில் வச்சால் தான் தெரியும் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு வேளை டாக்டர் சொல்கிறாங்க எதையோ பற்றி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, எப்போதுமே யோசிக்கிற அளவுக்கு இவருக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் கேட்குறாங்க. அப்போக்கி என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அப்பா வந்து சொல்லி சமாளித்தாங்க டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வேலைக்கு போகிறாரு அதனால் அங்கே கொஞ்சம் நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்குறாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து சமாளித்தாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து சொன்னாங்க இதுவே கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கோங்கம்மா, லைட்டாக வந்து அவருக்கு வந்து இதை ஒரு அட்டாக்கோட சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சிங்கன்னா அவரால் வந்து சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஒரு வாரம் வந்து
பெட்னா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்போ தான் உணர ஆரம்பித்தேன். சரி, இத்தனை நாள் ஒரு வருஷமாக அப்பாவோட பேசாமல் இருந்தோம், இவ்வளோ கோவப்பட்டிருக்கோம், எதுவுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு இதாக இல்லையே, இந்த அளவுக்கு அப்பா வந்து மனசுக்குள்ள கவலை இருந்தால் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தார், அவர் கேஸ் செட்டில் ஆகியிருந்தார். ஏன்னா வந்து அவர் லவ் மேரேஜ் பண்ணி அவரோட வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கிட்டு தான் நான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எந்த விஷயத்தினால வந்து அவங்க எந்த எந்த விஷயத்தினால இது பண்ணாரோ அந்த விஷயத்தினால ஏன் நம்ம இது பண்ணணும், நல்லா இருக்கவங்களும் இருக்காங்கல்ல, அதாவது அவங்கவுங்களுக்கு வர்றவங்கள பொறுத்து இருக்குது, அதனால் எல்லாமே தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாதுலாம். நீ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் உன் கல்யாணத்தை பார்த்து நீங்களாம் டிவோர்ஸ் உடனே வாங்கினதுனால இப்படி தான் இருக்குமோன்னு வச்சுட்டு அவளும் யோசிச்சுக்கிட்டு தான் கல்யாணம்லாம் வேணாங்கிறா, எல்லாத்துக்கும் நீ தான் வந்து கார்த்திக் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே சரி சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், எதையும் வந்து சொல்ல வேண்டியதில்லை இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா அதுலேருந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனும் சொன்னார், நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் டிவோர்ஸ் ஆனவங்க தான், மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகியிருக்கு, அதனால் வந்து எனக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து எல்லா விஷயங்கள்லையும் முதல்ல என்ன விஷயங்கள் வந்து தவறு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டோம் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் வந்து எதையும் நாங்கள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரி ஏதோ சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஓகே பார்த்துக்கலாம், ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம என்ன தான் வந்து சரியான ஒரு மாறுதலை கொண்டுட்டு வந்தாலும் அது சரியான மாறுதலாக இருக்காது அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம், எதையும் பற்றி கவலைப்படாத, நான் வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படியும் ஒரு 6 மாதம் வந்து இங்கே தான் இருப்பேன் நெக்ஸ்ட் மந்த்தில்